ஒரு 100cc பைக்ஸ்லேருந்து அப்கிரேட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்கணும், மைலேஜ் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கணும், அதே சமயத்தில் பார்க்குறதுக்கும் பைக் லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படி எதிர்பார்க்குறவங்களை பூர்த்தி பண்ணக்கூடிய செக்மெண்ட்டே இந்த 125 செக்மெண்ட் தான். இந்த 125 செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிராண்டுமே அவங்கவுங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 125cc-னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வரக்கூடியது ஹோண்டாவோட ஷைன். ஸோ ஹோண்டாவோட ஷைன் வந்து டிசைன் வந்து அந்த லெவலுக்கு இல்லை அப்படின்னும் போது இந்த SP125 அப்படிங்கிற மாடலை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். SP125 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் ஏதாவது அப்டேட் வந்ததுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா BS 6.2 நாம்ஸுக்கு தகுந்த மாதிரி இன்ஜின்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒரு சில சின்ன சின்ன அப்கிரேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த 125cc செக்மெண்ட்டில் SP125 வாங்கலாமா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கோடிங் கற்றுக்காமல் நீங்களும் IT வேலைக்கு ஈஸியாக ஸ்விட்ச் ஆகலாம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கோட கற்றுக்கோங்க. அதுக்கு நீங்கள் அணுக வேண்டிய இடம் பெஸ்டெக் கிளாஸ் ரூம். டிஸ்பிளேல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவும் ஷோரூம். ஸோ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பாலு ஹோண்டா. ஹோண்டா வெஹிக்கிள்ஸ் வாங்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே த்ரீ நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்தே ஆரம்பிப்போம். SP125க்கு காம்படிட் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மெயினாக இருக்கிறது TVSோட ரைடர். அதுக்கப்புறம் 125cc செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பஜாஜோட NS125 இருக்குது, Pulsar 125 இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே காம்படிட் பண்ணுற வகையில் இதோட டிசைன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை விட பார்த்தீங்கன்னா நான் மித்த மாடல் குறிப்பிட்ட மாடல்களோட டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டர் அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் இது யாருக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிடில் ஏஜ் பர்சன், மார்க்கெட்டிங் ஜாப்பில் இருக்கீங்க, நல்ல கம்ஃபர்ட் இருக்கக்கூடிய ஒரு சீட் வேணும். ஸோ வீட்டில் வந்து ஃபேமிலி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும், அப்பா அம்மா ஏறி உட்காரதுக்கு ஈஸியாக இருக்கணும், இது மாதிரிலாம் நினச்சி இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வரவங்க இந்த வெஹிக்கிளை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சிம்பிளான செட்டிலான ஒரு டிசைனில் தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைலைட்ஸாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஹாலோஜன் செட்டப் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் வந்து 11.2 லிட்டர் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் மாடல் அதாவது BS6 மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா 11 லிட்டர் ஃபியூல் டேங்க் இருந்துச்சு. இதில் ஒரு 200 ml கூடுதலாக இருக்கிற வகையில் 11.2 ஸோ இந்த லிட்டர் இருக்கிற மாதிரி ஃபியூல் டேங்க் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் மேலே கொடுத்துருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஃபேரிங்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ்லேயும் ஒரு சிமிலர் சேஞ்சஸை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாடலில் வந்து கிராஃபிக்ஸ் இல்லாத மாடல், இந்த கிரே போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில், ஸோ ரெட்டு ப்ளூ பிளாக் போன்ற கலர் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கிராஃபிக்ஸோடு வரும். அந்த கிராஃபிக்ஸ் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்குது, அதே சமயத்தில் பழைய மாடலுக்கும் இப்போ உள்ள மாடலுக்கும் ஒரு சிமிலர் சேஞ்சஸ் அந்த கிராஃபிக்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க ஹோண்டா. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சைடு வந்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லி டிஜிட்டலில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கியர் போஷர் இண்டிகேட்டர் தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாக்காக இருக்கட்டும், ஃபியூலாக இருக்கட்டும், அதே மாதிரி டிஸ்டன்ஸ் டு எம்டி போன்ற விஷயங்கள் எல்லாமே தெரிகிற மாதிரி இந்த டிசைன் பண்ணியிருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சிம்பிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், தெளிவாக அந்த ஸ்பீடு எல்லாமே பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம சீட்டிங் கம்ஃபர்ட்டுக்கு வருவோம். ஸோ இந்த வெஹிக்கிளோட சீட் ஹைட் வந்து 790 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட் வந்து 5.8. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக என்னால் காலை வந்து கீழே வைக்க முடியுது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி சீட்டிங் போஷர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப குனிஞ்சு ஓட்டுற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து NS125 போனாலும் சரி, இல்லை Pulsar 125 போனாலும் சரி, இல்லை TVSோட ரைடர் போனீங்கனாலும் சரி, அது வந்து கொஞ்சம் யங்ஸ்டர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் குனிஞ்சு ஓட்டுற மாதிரியான ஒரு போஷர் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்து இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இந்த சீட்டிங் போஷர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அப்ரைடான ஒரு சீட்டிங் போஷரில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில்ஸ் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ காலை வச்சிங்கனாலுமே ரொம்ப பெண்டாகாத மாதிரி தான் உங்களுக்கு வந்து கால் வைக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு 125 பைக் அப்படின்னே அதை சொல்லுவேன். ஸோ இதோட ரைடிங் போஷர் உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு யூனிகான் யூஸருக்கு தெரியும். ஸோ யூனிகானோட சீட்டிங் கம்ஃபர்ட் எந்த லெவலுக்கு இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி தான் இதோட சீட்டிங் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஹோண்டா யூனிகான் வந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்குது, உட்காந்து ஓட்டக்கூடிய ரைடிங் போஷர்.
வெயிட் வந்து உங்களுக்கு 116 கிலோ தான் அந்த வெயிட் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒரு பார்க்கிங்லேருந்து வெளியில் தள்ளிட்டு வரீங்க கொள்றீங்கன்ற பட்சத்தில் ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது. வெறும் 116 கிலோ வெயிட் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட குஷனிங் லெவல்ஸ் எல்லாமே நல்லாவே அதிகமாக தான் இருக்குது. பில்லியன் சீட்டுமே நல்ல ஒரு லென்த்தியான ஒரு பில்லியன் சீட். வீட்டில் வந்து ஃபேமிலி பர்பஸ் அதாவது அப்பா அம்மா ஏறி உட்காரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே ஈஸியாக அவங்க ஏறி உட்கார முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பில்லியன் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு கிராப் ரயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வீல்ஸ் பிரேக் சஸ்பென்ஷன் பற்றி தெரிஞ்சுப்போம். இதில் பயன்படுத்திருக்க வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 இன்ச்சஸ் வீல்ஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 80/100, ரியர் பொறுத்த வரைக்கும் 100/80 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்ததை விட டயர் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது ரியர் வீலை பொறுத்த வரைக்கும். முன்னாடி வந்து ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா 80/100 தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து ரியரில் பார்த்தீங்கன்னா 100/80 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நல்ல கிரிப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த லெவலுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ரொம்ப ஒன்றும் கிரிப்பியாக இருக்கிற அளவுக்கு இந்த கார்னர் எடுக்கும்போது ஸ்டேபிளாக இருக்கிற அளவுக்குலாம் இதோட டயர் செட்டப் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவேன். சிட்டி பர்பஸில் ஓட்டுறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, ரியரில் ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. இதே ட்ரம் பிரேக் ஆப்ஷன் போனீங்கன்னா ரெண்டு வீலையும் வந்து ட்ரம் பிரேக்ஸு 130 ட்ரம் பிரேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரெண்டு வீல்லையும். டிஸ்க் பிரேக் பொறுத்த வரைக்கும் ஸோ 240 mm டிஸ்க் பிரேக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பிரேக்கிங் கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்கும் வந்து பிலோ ஆவரேஜ் அப்படி தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் வந்து பிரேக் அப்ளை பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மித்த வெஹிக்கிள்ஸ் குறிப்பிட்ட வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது இதோட பிரேக்கிங்கும் வந்து பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழைலாம் பேஞ்சனால பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து லாக் ஆகிற ஃபீல் வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ பிரேக்ஸும் வந்து ஒரு ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். மேபி சிட்டி பர்பஸ்க்கு ஒரு 40-50 போகிறதுக்கு வேணால் ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட்டு 80-90 போயெல்லாம் பிரேக் அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரேக்கிங் வந்து சுத்தமாக பத்தாது அப்படிங்கிறதான் உண்மையும் கூட. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபி சஸ்பென்ஷன், ரியரில் வந்து ஹைட்ராலிக் ட்வின் காயில்ஸ் சஸ்பென்ஷன் வந்து ரியரில் வந்து பயன்படுத்திருக்காங்க. அது ஓகே அப்படின்னு சொல்லலாம். சிட்டி பர்பஸ்க்கு மேடு பள்ளமான பகுதிகளில் ஓட்டினீங்கனாலும் ஏதுவாக இருக்குது. அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான், உங்களுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷனாகவே இருக்குது. சீட்டுங்கையும் அந்த குஷனிங் லெவல்ஸ் நல்லா இருக்கிறனால நம்மளை ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சிருக்கு சிட்டி பர்பஸில் ஓட்டுறதுக்கு. ஓகே ஃபைனலி இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 125cc கொண்ட இன்ஜின், ஏர்கூல் 5-speed கியர் பாக்ஸோட இயங்கக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 10.8 PS பவர், 10.9 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சிட்டி பர்பஸ்க்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஹைவேஸில் ஹைஸ்பீடு க்ரூஸ் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆயிடும். அதாவது ஒரு 70-75 மேலெலாம் ஓட்டுறீங்கன்னும் போது இன்ஜின் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயின் ஆகிடுது. அண்ட் இந்த வெஹிக்கிளோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வைப்ரேஷன் பெரிய லெவலில் இல்லை, ரிஃபைன்டான ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஹோண்டா ப்ராடக்ட்லேயே எனக்கு பிடிச்சது வந்து ரிஃபைன்மெண்ட் இந்த கிளச்சு தான். ஸோ சிட்டிக்குள்ளே நீங்கள் அடிக்கடி கிளச்சு பிடிச்சி ஓட்டணும் அப்படின்ற பட்சத்தில் கிளச் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பர்ஃபார்மன்ஸ் காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது கம்மியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. பட் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 55-60 அபோவ் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-55 அப்படிங்கிறது ஆவரேஜான ஒரு மைலேஜாக எடுத்துக்கலாம். மைலேஜ் விஷயத்துலையும் SP125 ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிள் ஓட்டுனதில் நான் ஒரே ஒரு மைனஸ் வந்து நோட்டீஸ் பண்ணேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கியர். ஸோ கியர் பார்த்தீங்கன்னா அப் கியர், அதாவது கியர் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு போடும்போது பெரிய லெவலில் லேக் இல்லை. பட் கியரை சடனாக குறைக்கிறீங்க, 5th-4th-3rd குறைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நடுவில் ஸ்டக் ஆகிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ நான் ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4th-3rd இடையில பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டக் ஆகுது, திருப்பி கிளச்சை விட்டுட்டு கியரை குறைக்கிற மாதிரி இருந்துச்சு. இது இந்த வண்டியில் அப்படி இருக்கா இல்லை SP125 இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் ஓட்டின இந்த வண்டியில் இந்த பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 87,000 எக்ஷோரூம் காஸ்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே டிஸ்பிரேக் உள்ள மாடல் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 91,000 எக்ஷோரூம் காஸ்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 4,000 விலை வித்தியாசம் வருது ட்ரம் பிரேக்ஸுக்கும் டிஸ்பிரேக்குக்கும். முடிஞ்ச வரைக்கும் டிஸ்பிரேக் உள்ள மாடல் வந்து எடுங்க. அதுதான் பிரேக்கிங் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன். ட்ரம் பிரேக்ஸ் உள்ள மாடலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிளோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து இன்ஜின் ரிஃபைண்டாக இருக்குது, மைலேஜ் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிளாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. சிட்டி பர்பஸ்க்கு கம்ஃபர்ட்லேருந்து எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். மைனஸாக நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் இந்த கியர் லேக் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மைனஸாக பட்டுச்சு. பிரேக்கிங் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்லாம் பெரிய லெவலில் எதிர்பார்க்க முடியல இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு சிட்டி பர்பஸ் தான் யூசேஜாக இருக்குது, வீட்டில் ஃபேமிலிலாம் ஏறி உட்காரது கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய வெஹிக்கிளாக பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணால் SP125 போகலாம்.
இல்லை இதை விட உங்களோட ஆப்ஷன்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் இன்னும் பெட்டராக இருக்கக்கூடிய மாடலாக வேணும் அப்படின்னா மார்க்கெட்டில் இன்னும் பல ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.